அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல சாப்டர் வைஸா 70 பேஜுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம். இந்த நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா ஜூலை 24ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு 4 அண்ட் விஓ எக்ஸாம்ல மினிமம் 10 கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு டிஎன்பிசி அபிஷியலா ஒரு ப்ரூப் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரூப்போட இணைச்சு 77 பேஜுக்கு ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம். இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதே மாதிரி அந்த அஃபீஷியல் ப்ரூப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அது மட்டும் இல்லாமல் இது 11ஆம் வகுப்பு இல்லையா, 6th டென்த் வரைக்கும் நோட்ஸ் கொடுத்துருப்போம்ல, அந்த நோட்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பூடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, டிஸ்கிரைப் பண்ணிடலாம். முதல்ல அந்த அஃபிஷியல் ப்ரூப் என்ன அப்படின்னு பார்த்தலாம். 2019 குரு 4 எக்ஸாம், அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 2019 குரு 4 எக்ஸாம் நடக்கும் போது நம்ம கையில் இருந்த புக் என்னென்னு பார்த்தோம். புது புக்கு 6th, 9th, 11th புக்கு தான் இருந்துச்சு, கரெக்டுங்களா? ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா 11th புக்கில் 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2022 ஒரு மாடல் கொஸ்டின் டிஎன்பிசி விட்டாங்கல்ல குரு 4க்கு, அந்த கொஸ்டினும் சேர்த்து தான். இது ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். உதாரணத்துக்கு இப்போ நான் நம்பரோடு கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. 43வது கொஸ்டின் எடுத்து பாருங்கள். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி நூலை தழுவி வெளிவந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் மனோர்மணியம். இது 11th புக்கில் 253வது பேஜ். எங்கிட்ட இருக்கிறது வந்து 2019 எடிஷன். உங்ககிட்ட என்ன புக் இருக்குதுன்னு தெரியல, பிடிஎஃப்ல எப்படி இருக்குதுன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. பட் மனோர்மணியம் எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு புக் பேக்கில் நூல் வெளி இருக்குது. அந்த நூல் வெளியில் பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்து வச்சுருப்பாங்க, சரிங்களா? அதுக்கு ப்ரூப்போடையே இணைச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்தது 44வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மனோர்மணியத்தை இயற்றியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் 11th புக்கில் 253வது பேஜ், நம்பர் இதுவும் 253, இதுவும் 253, சுந்தரம் பிள்ளை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 47வது கொஸ்டின், சுந்தரம் பிள்ளை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது எது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா 11th புக்கில் 253வது பேஜ் நம்பரில் நூல் வெளியில் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் வந்து நூல் வெளிலேருந்தே கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகபர் பார்க்கலால் ஆன நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 74வது கொஸ்டின். இது 11th புக்கில் 37வது பேஜ் நம்பரில் நூல் வெளியில் இருக்குதுங்க, செக் பண்ணி பார்த்துங்க. 500. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின் தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் கொடுத்துருப்பாங்க. இதுவும் 11th புக்கில் 37வது பேஜ் நம்பரில் நூல் வெளியில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2 கொஸ்டினும் ஒரே பாக்ஸில். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் ஒரே பாக்ஸ், இங்கே 2 கொஸ்டின் ஒரே பாக்ஸ். அப்போ 2 பாக்ஸ் பச்சிருந்தா 5 கொஸ்டின். அடே, அதுக்கடுத்தது பார்ப்போம். அதுக்கப்புறம் காவடி சிந்துவின் தந்தை என போற்றப்படுவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சிற்றிலக்கியங்களில் வருது, கரெக்டுங்களா? இது வந்து 11th புக்கில் 57வது பேஜ் நம்பரில் பாக்ஸ் நூல் வெளியில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துங்க, சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து எழுத்து இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமணிச்சு வித்திட்டவர் யாருபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சீசு செல்லப்பான்னு சொல்லியிருப்பாங்க. 11th புக்கில் 65வது பேஜ் நம்பரில் இருக்குதுங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகை நூலில் முதலாவதாக வைக்கப்பட்டுள்ள நூல் எது அப்படின்றாங்க, என்னப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நற்றினைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 11th புக்கில் 121வது பேஜ் நம்பரில் நூல் வெளியிலேயே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 20வது கொஸ்டின், பொருந்தா இணையை கண்டுபிடின்னு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு கொடுத்துருப்பாங்க. இது 11th புக்கில் 150வது பேஜ் நம்பர்ல ஒரு பாக்ஸ்ல இருக்குது, செக் பண்ணி பாத்துங்க. அதுக்கு அடுத்து ஃபைனலா பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் எது அப்படினு கேட்டிருக்காங்க. இது வந்து பிசிறந்தையர். இது வந்து பாத்தீங்கன்னா 11th புக்ல 204வது பேஜ் நம்பர்ல நூல் வெளியில இருக்குது. அடேங்கப்பா, 10 क्वेश्चन அதுவும் புக் ப்ரூப்போட கொடுத்துருக்கேன். ஸோ 2019 புது புக்கு கையில் இருக்கும் போதே 10 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னும் போது, இப்போது எல்லா புக்குமே அவைலபிளில் இருக்குது, கண்டிப்பாக 11th புக்கில் அதிகமான கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பே இருக்குதுன்னே சொல்லிடலாம். ஏன்னா நான் இப்போ இன்டெக்ஸ் வந்துடுற மொதல் பேஜுக்கு, மொதல் பேஜ் வந்துட்டோம்னே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிரித்து எழுதுக மொத்தம் 141 இருக்குதுங்க. அதை அழகாக சாப்டர் வைஸாக பிரிச்சுருப்போம். இங்கே பாருங்களேன், நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு காமிக்கிறேன், நீங்களே ஆச்சரியப்படுங்க. இப்போ பிரித்து எழுதுகன்னு எடுத்துக்கிட்டால் யுகத்தின் பாடல் அப்படின்ற சாப்டரில் எத்தனை பிரித்து எழுதுக இருக்குதோ, அதே மாதிரி 6ஆம் திணை, அப்புறம் திருமலை முருகன் பல்லு, இந்த மாதிரி சாப்டரில் பிரித்து எழுதுக எப்படி இருக்குதோ அதெல்லாம் அழகாக சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்துருப்போம். நீங்களே செக் பண்ணி பாருங்கள். படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவும்
பேஜ் எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சும் கொடுத்துருப்போம், சரிங்களா? அதே மாதிரி தான் மற்ற டாபிக் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சொல் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 120 இருக்குதுங்க. சொல் பொருள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு வந்து 218 இருக்குது. இது இருக்கிறதுலையே 11th புக்கில் தான் இலக்கண குறிப்பு ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நிறைய க்வெஷ்சன்ஸ் இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல் 42 தான் இருக்குது. அதுவும் சாப்டர் வைஸாக எல்லா டாப்பிக்குமே சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்துருப்போம். இதில் நூல்வேலி 6th 12th வரைக்கும் ஒரு 170 ப்ளஸ் தாங்க இருக்குது. அந்த நூல்வேலி படிச்சுட்டா கண்டிப்பாக 10-20 கேள்விகள் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதற்கான போது ஒரு ப்ரூஃப் தான் இப்போ நான் காமிச்சேன். 2019 நூல்வேலி பாக்ஸை கிட்டத்தட்ட 9 கேள்விகள் கேட்டிருப்பாங்க, கரெக்டுங்களா? ரைட்டு. அதுக்கடுத்தது லைன் பை லைன் நோட்ஸ். சாப்டர் வைஸாக ஒவ்வொரு சாப்டர்லேயும் மிக முக்கியமான குறிப்புகள் வந்து லைன் பை லைன் நோட்ஸாக 476 எடுத்திருக்கோம். இதெல்லாம் பிரித்து எழுதுக, சொல் பொருள் இலக்கண குறிப்புலாம் இல்லாமல் லைன் பை லைன் நோட்ஸ், புக் பேக் க்வெஸ்சனும் சேர்த்துருப்பேன், போதும், இதுவே போதும். ஃபைனலாக வந்து குரூப் 4 க்வெஸ்சன் வந்து ஃபைனலாக இருந்துச்சிருக்கேன், அதான் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அஃபிஷியல் குரூப்னே. அது வந்து ஒரு 10 க்வெஸ்சன், அவ்வளோதாங்க. பாருங்கள் அழகாக நம்ம பிரித்து கொடுத்துட்டுமா? என்னைய கேட்டிங்கன்னா 11th புக்கில் 99% கவர் ஆகிடுச்சுனே சொல்லிடலாம். 1% ஏதாவது விட்டுருப்போம், அதுதான், சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து இன்டெக்ஸ் கொடுத்துருப்போம். இன்டெக்ஸில் ரெட்டில் கொடுத்துருக்கிற தலைப்பு எல்லாமே நம்ம புது சிலபஸில் கவர் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ஐங்குரு 100 இருக்கட்டும், புணர்ச்சி விதியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தோம்னா காவேடி சிந்துன்னு கொடுத்துருப்பாங்க. காவேடி சிந்து சிற்றிலக்கியங்களில் ஒன்று, நம்ம சிலபஸில் காவேடி சிந்து இருக்குது, அது அண்ணாமலையார் ஏற்றிருப்பார். அதுக்கப்புறம் குறுந்தொகை, புறநானூர், வாடிவாசல்னு கொடுத்துருப்பாங்க. வாடிவாசல் நம்ம புக்கில் இருக்காது, ஆனால் வாடிவாசலை ஏற்றியவர் யாருன்னு பார்த்தா சீசு செல்லப்பா. சீசு செல்லப்பா புது கவிதையில் இருப்பார், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்போம். எந்தெந்த டாபிக் நம்மளை தாண்டி இருக்குதோ, அதாவது புக்கில் வந்து சாப்டரோட நேம் வேறு இருக்கும், அதோட ஆத்தர் வேற ஒருத்தரா இருப்பார், அந்த ஆத்தரை தான் நமக்கு சிலபஸா கொடுத்துருப்பாங்க, புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், தமிழ் கல்வி வரலாறு, இது இலக்கிய வரலாறுனே சொல்லிடலாம். இதுக்குள்ள இதுக்குள்ள எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. உவேசா பத்தி இருக்கும், மணிமேகலை இருக்கும், தொல்காப்பியர் இருக்கும், நன்னூல் இருக்கும், ஔவையார் பத்தி இருக்கும், திருக்குறளை பத்தி இருக்கும். அப்போ எங்க தமிழ் இலக்கிய வரலாறுன்னும் போது நமக்கு யூனிட் 9 வருது, அந்த யூனிட் 9லையும் இது கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிலபஸ்ல இந்த நேம்லாம் இருக்குது. ஸோ அதனால அதில் இருக்கிற வரி அப்படியே எடுத்து கொடுத்து இது எந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு கேட்டுருவாங்க, புரியுதுங்களா? ஸோ அதனால அதெல்லாம் அப்படிலாம் பார்த்து படிச்சுக்கணும். இப்போ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதழாளர் பாரதின்னு கொடுத்துருப்பாங்க, இது பாரதியார் பற்றி இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு, இதுக்கு முன்னாடி ஆனந்தரங்கன் நாட்குறிப்புன்னு டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க, இப்போ இன்டைரக்டாக நாட்குறிப்புன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. கடித இலக்கியம் நாட்குறிப்புன்னு கொடுத்துருப்பாங்க. நாட்குறிப்புன்னு சொல்லிட்டாவே நம்ம புக்கில் ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு தான் இருக்குது, கண்டிப்பாக சிலபஸில் இருக்குது. அதுக்கப்புறம் சீராபுராணமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன் காலத்தை வென்ற கலைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கட்டிடக்கலை சிற்பக்கலையில் நமக்கு வருது, கலைகள்னு நம்ம சிலபஸில் இருக்குது, அப்போ இதை நம்ம பார்த்துக்கணும், கரெக்டா? ஸோ இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த டாப்பிக்கில் பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் வராரு, அப்துல் ரஹ்மான் வராரு, திருவிக்கா வராரு, அது மட்டும் இல்லாமல் மனோர்மணியம், மனோர்மணியத்தில் கிட்டத்தட்ட 3 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. எப்போனா ஒரு வாட்டி மனோர்மணியத்தை பிடிச்சனா நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு புது சிலபஸில் இருக்கிற டாபிக் எல்லாமே ரெட்டில் கொடுத்துட்டோம், சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக தான் இப்போ பிரித்து எழுதுகா இருக்கட்டும், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பாக இருக்கட்டும், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிதல், சொல் பொருள் எல்லாத்தையுமே பாருங்க முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் 77 பேஜ் தான். ஸோ 77 பேஜ் படிக்க ஒரு நாளைக்கு நீங்கள் 20 பேஜ் படிக்கலாம், அவ்வளோ ஈஸியாக தான் கொடுத்துருப்போம். இதெல்லாம் படிக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது? இலக்கண குறிப்பு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறையவே இருக்குது இலக்கண குறிப்பு, அதனால ஒன் டைம் படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நிறைய அதை ரிப்பீட்டட் திருப்பி திருப்பிலாம் படிக்க வேணாம், ஒரு முறை படித்தா உங்களுக்கு புரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ அதனால் இப்போ எத்தனை பேஜஸ் வந்து இலக்கணங்களே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20 பேஜுக்கு இலக்கணம் போடுது. அதுக்கப்புறம் தான் லைன் பை லோன் நோட்ஸே ஸ்டார்ட் பண்ணுறோம், நூல்வேலி எல்லாமே, சரிங்களா? சரிப்பா, சூப்பர். இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா நம்ம வந்து 6th 12th வரைக்கும் 10,000 மேற்பட்ட கேள்விகள் தமிழில் டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம், கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லாமல் ஜிகே வந்து தனி கவனம் கொடுத்து ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி முடிச்சாச்சு. இப்போ வந்து 10th புக்கிலேருந்து கிட்டத்தட்ட 10 கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன், 16 யூனிட் இருக்குது, அந்த 16 யூனிட்டுக்கான டெஸ்ட்டு வச்சுட்ருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் எல்லா டெஸ்ட்டும் எழுதி பாருங்கள், சரிங்களா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா 11th தமிழ் அப்படின்னு எதிர்ப்பேன், அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும்.
நம்ம வெப்சைட் வந்தோடனே இப்போ பிரித்தி அதுக்கு எத்தனை இருக்குது, அப்புறம் சொல் பொருள் எத்தனை இருக்குன்னு லிஸ்ட் சொன்னல டேபிள், அந்த டேபிள் இருக்குங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம அதாவது ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், டவுன்லோட் ஹியர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், அங்கேயே டைமர் ஓடும், 15, 14, 13 அங்கேயே இருங்க. அப்போ தான் வந்து அந்த டைமர் முடிஞ்சிட்டு ஒரு புதுசாக டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வந்து கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபைனலாக வந்து 6th-10th வரைக்கும் அந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அங்கே போகிறேன், இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன். ஹோம் ப்ரௌசர் போயிடுங்க, உங்கள் மொபைலில் போயிட்டு அங்கே சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல, கூகுள் சர்ச் பாக்ஸ், அதில் மின்னல் வேக கணிதம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். தங்கிலீஷ்லேயே டைப் பண்ணுங்கள், சேர்த்தும் டைப் பண்ணலாம் இல்லை ஃபேஸ் விட்டு டைப் பண்ணலாம். மின்னல் வேக MINNALVEGA KANITHAM மின்னல் வேக கணிதம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணவுடனே முதல்லே வந்து தமிழ்லேயே பாருங்கள், மின்னல் வேக கணிதம்னு வெப்சைட் கட்டாயமாக முதல்லே வரும் நம்மளது, சரிங்களா. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணோம்னே நம்ம வெப்சைட் வந்துடும். நம்ம வெப்சைட் வந்தோடனே முதல்லே உங்களுக்கு வச்சுருக்கேன், நீங்கள் சிரமமே பட வேணாம். அதை பாருங்கள், பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், குரு ஃபோர் தமிழ் மினி ஷார்ட் நோட்ஸ் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருப்பேன், அதை ஜஸ்ட் கை வைங்க. கை வச்சோம்னே உங்களுக்கு பாருங்கள் ஒரு மெனு வந்து ஓப்பன் ஆகும், 6th தமிழ், 7th, 8th, 9th, 10th இன்னும் கொடுக்கலைங்க ஆக்சுவலி, ஏன்னா 10th புக்கில் கொஞ்சம் நம்ம அதை பிரித்து கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்குது, அதில் நிறைய விஷயம் இருக்குது 10th புக்கும் 9th புக்கும். ஏன்னா 10th-லையும் 9th-லையும் கிட்டத்தட்ட 50 கேள்விகள், 40-50 கேள்விகள் கேட்பாங்க குரு ஃபோரில், அதை நாங்கள் ஸ்பெஷலாக போட்டுட்ருக்கோம், கூடிய சீக்கிரம் விட்டுறோம். இப்போதைக்கு 9th புக் வரைக்கும் அவைலபிள் இருக்குது, சரிங்களா, நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், நான் வந்து இப்போ 6th புக் டவுன்லோட் பண்ணேன்னா 6th கை வைங்க, கை வச்சோம்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கே கொண்டு போகும். கொண்டு போனோம்னே இப்போ நான் 11th புக்கு என்ன ப்ரொசீஜர் சொன்னால் அதே மாதிரி பாருங்கள், பிரித்திறதுக்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னென்ன இருக்குதுன்றத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் இங்கே பாருங்கள் டவுன்லோட் இயர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன், அதே மாதிரி டைமர் கூடயும் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கிரியேட் ஆகும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும், புரியுதுங்களா. மறுபடியும் பேக் வந்துட்டு இப்போ 7th புக்கு இல்லை அடுத்தது 8th புக்கு எந்த புக்கு உங்களுக்கு தேவையோ அந்த நோட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா. ஸோ ஏன்னா நான் லிங்க் கொடுத்துட்டா லிங்க்க்கு ஆனால் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க, அதனால தான் உங்கள் கையிலேயே சொல்லிட்டேன், முதல்லையே இருக்கும், கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு கண்டிப்பாக சொல்கிறேன். எங்கள்கிட்ட இருக்கிறதால நான் இதை டவுன்லோட் பண்ணல, உங்கள்கிட்ட இருந்தால் டவுன்லோட் பண்ண வேணாம், இல்லைனா டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இந்த வாட்டி தமிழில் 100க்கு 100 வாங்கிறது உறுதி சாமி, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம், பை பிரதர் அண்ட் சிஸ்டர்.